ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நடிகர்களை நம்மளோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மண்ணில் இல்லைனாலுமே நம்ம மனசை விட்டு நீங்காத அளவுக்கு அதிகமான அழுத்தமான கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. வில்லன், ஹீரோ, குணச்சித்திரம்னு பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்த மிகச்சிறந்த நடிகர் தான் நடிகர் ரகுவரன். 80களில் தமிழ் அறிமுகமான முக்கிய நடிகர்களில் ஒருத்தர் ரகுவரன். அவர் நடித்த சம்சாரம், அது மின்சாரம், மக்கள் பக்கம், மனிதன், ராஜா சின்ன ரோஜா, பாட்ஷா, முதல்வன், இந்த படங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்மளால மறக்க முடியாது. 400க்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காரு. கே எஸ் ரவிக்குமார் அவங்களுடைய புரியாத புதிர் படத்துல சைக்கோத்தனமான வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துக்கு ஒரு புதிய பரிமாணமே கொடுத்திருக்காரு. இடையில கூட்டு புழுக்கள், மைக்கேல் ராஜ், என் வழி தனி வழி, இந்த மாதிரி படங்கள்ல கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. இதுல கூட்டு புழுக்கள்ல அவரோட யதார்த்தமான நடிப்பு மறக்கவே முடியாதுங்க. ரஜினிக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் ரகுவரன். அதனாலதான் அவரை தன்னோட பெரும்பாலான படங்கள்ல அவர் நடிக்க வச்சிருப்பாரு. சிவாஜில கூட ஒரு சில காட்சிகள்ல நடிச்சிருந்தாரு. அவருக்கு நடிச்சு கடைசியா வெளிவந்த படம் சில நேரங்களில். இதுல சைக்கோத்தனமான மருத்துவர் வேடத்துல அவர் நடிச்சிருந்தாரு. யாரடி நீ மோகினி, அஜித்தோட புதிய படம், இது எல்லாத்துலேயுமே அவர் நடிச்சிட்டு இருந்தாரு. ரகுவரனுக்கு குடிபோதை பழக்கம் அதிகமாகவே இருந்துச்சு. அவரை இந்த கொடிய பழக்கத்திலிருந்து மீட்க முயற்சி பண்ண ஒருத்தர் தான் ரோகிணி. நாளடைவில் இந்த பழக்கம் அவங்களுக்குள்ள காதலாகவே மாறிடுச்சு. நடிப்பு தொழிலில் மிக உச்சத்தில் இருந்த நேரத்தில் ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பல வருஷங்களாக ரெண்டு பேரும் இணைப்பிரியாத தம்பதிகளாகவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ரகுவரனை போதை பழக்கத்தில் இருந்து திருத்த முடியலன்னு சொல்லி அவரோட தொடர்ந்து வாழ்றது கடினம் அப்படிங்கிறதுனால இந்த முடிவை எடுத்ததாகவும் ரோகிணி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் போதையிலிருந்து இப்போ முழுவதுமாக மீண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரகுவரன் சொல்லியிருந்ததாகவும் சொல்லப்படுது. இடையில தன்னோட மகனை மட்டும் அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாரு நடிகர் ரகுவரன். நடிப்பை தவிர இசையில தீவிரம் ஆர்வம் இருந்த ரகுவரனுக்கு சில இசை ஆல்பங்களையும் தயாரிச்சிருக்காரு. தீவிர சாய்பாபா பக்தரான ரகுவரன் தன்னோட மகனுக்கு சாய் சித்தார்த் அப்படின்னே பேர் வச்சிருந்தாராம். 1948 வருஷம் December 11 கோவையில் பிறந்தவர் ரகுவரன். இவரோட குடும்பத்தோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கேரளா. 7வது மனிதன் அப்படிங்கிற படம் தான் ரகுவரன் நடித்த முதல் படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த ரகுவரன் பின்னால் வில்லன் கேரக்டர் மாறிட்டார். இதுதான் அவரோட பன்முக நடிப்புக்கு வழிவகுத்ததாகவும் சொல்கிறாங்க. வித்தியாசமான வில்லத்தனத்தை காட்டி நடித்த ரகுவரனுக்கு கொஞ்ச காலத்திலேயே பெரும் பேரும் ரொம்ப பெரிய புகழும் கிடைச்சிது. சத்யராஜோட நடித்த மக்கள் என் பக்கம், பூவிலி வாசலிலே, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, இந்த மாதிரி படங்களில் வித்தியாசமான வேடங்களை நடித்து கலக்கினாரு. ஒரு மனிதன் கதை அப்படிங்கிற தொலைக்காட்சி தொடரில் அவரோட நடிப்பு ரொம்ப வெகுவாகவே பாராட்டப்பட்டு பேசப்பட்டுச்சு. அதில் நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் குடிகாரனாக மாறி கடைசியில் எப்படி சீரழிகிறான் அப்படிங்கிறதான் அந்த தொடரோட கதை. ரகுவரனோட நடிப்புக்கு பெயர் போன படங்கள் அஞ்சலி, பாட்ஷா, புரியாத புதிர், முதல்வன், இப்படி பல படங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கூடையுமே நடிச்சிருக்காரு நடிகர் ரகுவரன். அவர் நடிக்காத ஒரே ஒரு நடிகர் உலக நாயகன் கமலஹாசன் மட்டும்தான். இன்றைக்கி பல தலைமுறை நடிகர்கள் கூட விஜய், அஜித், விஷால், சூர்யா, சிம்பு, தனுஷ் இவங்களோடலாம் நடிச்சிருக்காரு நடிகர் ரகுவரன். இளம் நடிகர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் இருந்திருக்காரு. தன்னோட நடிப்பாற்றலால் தென்னாட்டு அல்பசினோ அப்படின்னு புகழப்பட்டவர் தான் நடிகர் ரகுவரன். அவருடைய மரணம் தமிழ் திரையுலகுக்கு ரொம்ப பெரிய இழப்புன்னே சொல்லலாம். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ரகுவரனுடைய அப்பா வேலாயுதம், தாய் கஸ்தூரி, அவங்களுக்கு ரெண்டு சகோதரர் இருந்தாங்க, சுரேஷ், ரமேஷ்னு. ரோகிணியை பிரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அப்பா அம்மா கூட தான் அவர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இன்றைக்கி அவர் மண்ணில் இல்லைனாலும் அவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் நம்ம மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கும் வில்லன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கிறது அவருடைய முகம்தான். இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்படி நல்ல நடிகர்கள் நம்ம கூட இல்லைனாலுமே அவங்களுடைய நடிப்பு இன்றைக்கு நம்ம மனசை விட்டு நீங்காதுங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. இதே மாதிரி பல தகவல்களோட ஒவ்வொரு நாளும் நான் உங்களை மீட் பண்றேன். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.